ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சோழவரம் பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் இருந்தார். அவர் மகா பெரியவாரோட மிக பெரிய பக்தர். அவரோட மனைவிக்கும் எல்லாமே பெரியவாதான். மகா பெரியவாரோட பெயரை சொல்லாமல் அவர்களுக்கு ஒரு நாள் கூட விடியாது. இரண்டு பேர் மனசிலேயும் ஒரு ஏக்கம் இருந்தது. மகா பெரியவாளை தரிசனம் பண்ணணும் என்பதுதான் அவரோட ஏக்கம். இப்போ இருக்கின்ற மாதிரி போக்குவரத்து வசதியெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதனால் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் எடுத்துட்டு போயிட்டு வர முடியாத சூழ்நிலை. இப்படியே நாள், வாரம், மாதம், வருஷம் என்று ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த பக்தரோட மனைவிக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் சாட்சாத் மகா பெரியவாளே வந்தார். என்னை பார்க்கணுண்டு சதா ஏங்கின்றே இருக்காதே, பகவானோட நாம சங்கீர்த்தனத்தை பாடிக்கொண்டே இரு, உங்காத்திலே பூஜை பண்ண நானே வருவேன் என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார். மகான் சொன்னதை கேட்டதும் சிலிர்ப்போடு எழுந்த அந்த பெண்மணி பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கணவரை எழுப்பி விஷயத்தை சொன்னார். அவருக்கும் இந்த விஷயத்தை கேட்டதும் மெய் சிலிர்த்தது. கண்களில் சந்தோஷத்தில் கண்ணீர் ஆறாக ஓடியது. விடிகாலம்பர கண்ட கனவு பலிக்கும் என்று சொல்லுவா. அதனால் நம்ம வீட்டுக்கு மகான் கண்டிப்பாக வருவார் என்று நம்பினார். அதற்கப்புறம் மகான் கனவுளே சொன்ன மாதிரி அவரோட நாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். நாட்கள் தேய்ந்து நகர்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கை மட்டும் வாடாமல் துளிர்த்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் மதிய நேரம் அந்த பக்தரோட வீட்டு வாசலில் இரண்டு பேர் வந்து நின்றார்கள். அந்த பகுதியில் அவர்களை இதற்கு முன்னாடி யாருமே பார்த்ததில்லை. பார்த்தாலே அவர்கள் ரொம்ப ஆச்சாரமானவர்கள் என்று பளிச்சென்று தெரிந்தது. ஊருக்கு புதுசாக இருக்காளே என்று எல்லோரும் யோசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அந்த இரண்டு பேரும் பக்தரோட வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். அந்த பக்தரோட பேரை சொல்லி அவரை பார்க்க வந்திருக்கிறதாக சொன்னார். மகா பெரியவா திருப்பதியிலிருந்து யாத்திரை பண்ணிட்டு வந்துட்டிருக்கார். வழியில் பல இடங்களில் தங்கி பூஜை பண்ணிண்டே யாத்திரையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் மகா பெரியவா நாளை மறுநாள் இந்த பக்கம் வரப்போகிறார். அவர் இரண்டு நாள் இங்கே தங்கறதா தீர்மானம் பண்ணியிருக்கிறார். உங்காத்திலே தங்கினா உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா, அதை கேட்கத்தான் வந்தோம் என்று சொல்லி முடிப்பதற்குள் அந்த தம்பதி சந்தோஷத்தில் பூரிச்சு போயிட்டா. அவளுக்கு தலைகால் புரியவில்லை. எத்தனையோ ஜென்மம் நாங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் பெரியவா திருவடி ஆத்திலே படும். இந்த நிமிஷமே இந்த ஆத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்று கூறினார்கள். மகா பெரியவா அவ்வாத்திலே இரண்டு நாள் தங்க போகிற விஷயம் ஊரெல்லாம் பரவியது. எல்லோரும் தெருவையெல்லாம் சுத்தம் பண்ணி வாசல் தெளித்து கோலம் போட்டு அமர்க்களமாக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணினார்கள். கனி வர்க்கம், காய்கறி, தானியம் என்று அவசியமானதை எல்லாம் நிறைய பேர் கொடுத்தா. சில பேர் பூஜைக்கு தேவையான புஷ்பங்களை கொடுத்தா. பெரியவா அந்த ஊருக்கு வந்தப்போ ஏராளமான பேர் திரண்டு வந்து பூர்ண கும்ப மரியாதையோடு வரவேற்பு கொடுத்தார்கள். எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே பெரியவா அந்த பக்தரோட வீட்டில் எழுந்தள்ளினார். என்ன சொப்பன மாதிரி இருக்கான்னு பெரியவா கேட்டதும் தம்பதிகள் தடாலென்று காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. கலியுகத்தில் பகவானோட நாமத்தை பாடினா அந்த பகவான் தன்னோட திருவடியை வீட்டில் பதிப்பார் என்பதற்கு இதைவிட பெரிய ஆதாரம் வேண்டுமா என்ன? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.